ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எஸ்கே சத்யா சமையல். இப்போ நம்ம ரோட்டு கடை காளான் செய்வோம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ நம்ம ரோட்டு கடை காளான் செய்வோம். என்னப்பா அதுக்கு வந்து காளானில் செய்ய மாட்டாங்க, முட்டைக்கோசை தான் செய்வாங்க ரோட்டு கடை காளான் வந்து. நான் வந்து அரை கிலோ முட்டைக்கோசை துருவி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சோளமாக வேணும், வத்தப்பொடி வேணும், டொமேட்டோ சாஸ் வேணும், டொமேட்டோ கெச்சப் வேணும், சோயா சாஸ் வேணும், மஞ்சத்தூள் வேணும், இஞ்சி பூண்டு விழுது வேணும், கரம் மசாலா வேணும், உப்பு வேணும், சோளமாக வேணும், வெங்காயம் வேணும். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம், கடல மாவு போட்டுக்கலாம். ஆனால் ரோட்டு கடை காளான் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசப்படும் டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸ் அப்படியே இந்த சோயா சாஸ் இல்லைன்னா மூணு தக்காளியை மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து நீங்கள் அதை கூட நீங்கள் கலந்துக்கலாம். இந்த சாஸ் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், தக்காளியை போட்டுக்கோங்க, மூணு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா மீடியமான சைஸில், சரிங்களாப்பா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காளான் செய்வோம். நான் அடுத்தடி வெறும் காளான் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ரோட்டு கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு செஞ்சு காமிக்கிறேன். முட்டைக்கோஸ் ஒரு கப்பு வேணும். நான் வந்து அரை கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு நறுக்கியிருக்கேன். இதில் பாதி வெங்காயம் போட்டால் போதும், பாதி வெங்காயம் அந்த சாஸுக்கு வச்சுக்கோனப்பா, ரொம்ப போட வேண்டாம். மைதா மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன், சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து கடைசியில் தண்ணியில் கலக்கி அந்த சாஸுக்கு ஊற்றுறதுக்கோசரம் தேவைப்படும், சரிங்களாப்பா? இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி பொடி போட்டுக்கிறேன், ஒரு 1 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுதான் இதுக்கு, சரிங்களா? இதை பிசைஞ்சி நம்ம குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து அதை பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி சாஸில் போட்டு வரவி காமிக்கிறேன், சரிங்களாப்பா? ரொம்ப ஈஸி தான். ரோட்டுக்கடையில் வந்து முட்டைக்கோஸ் தான் போடுவாங்க, காளான் போட மாட்டாங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாம், இந்த வெங்காயம் முட்டைக்கோஸ் தண்ணியே போதும். உங்களுக்கு கலர் வேணுன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், நான் ஃபுட் கலர் போடலை. நான் அடுத்தாப்பில் வெறும் காளான் மட்டும் வச்சு செய்கிறேன், அது செமையாக இருக்கும். இதை விட அது சூப்பராக இருக்கும் காளான் மட்டும். நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். இப்போ லாக்டவுன்னால் காளான் இங்கே கிடைக்கல. இப்போ நீங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படி குட்டி குட்டியாக நம்ம சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம், சரிங்களாப்பா? இப்படி குட்டி குட்டியாக தட்டி தட்டி போடுவோம்ப்பா. சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சா கருகிரும். இந்த வெந்துருச்சு பாருங்கப்பா, கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. இது ஆறினோடனே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நான் எப்படி சாஸில் போட்டு வேறவி காமிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை போடும் என்னப்பா. வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அப்புறம் அடுத்தடுத்து சாஸை ஊற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சா அந்த காளானை போடுவோம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. உங்களுக்கு உரப்பு கூட பிடிக்குன்னா கூட போட்டுக்கோங்க. நான் குட்டிஸுங்களுக்கு செய்யறதுனால கொஞ்சம் கம்மியாக போடுதேன். இதில் வேணுன்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. அந்த சாஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறேன், கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் சேர்ப்பேன். 2 நிமிஷம் வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே அந்த சோளமாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் என்னப்பா. ஏற்கனவே காளானில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இதுக்கு 1 பிஞ்சு கரம் மசாலா போட்டுக்குவோம். இப்போ டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறேன். இது இல்லைன்னா பரவாயில்லப்பா, 3 தக்காளியை நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இது கூட வதக்கி விட்டுக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும்.
சில்லி சாஸ் ஊற்றுறேன். ரெட் சில்லி சாஸ் தான் நான் ஊற்றிருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் கூட கடையில் கிடைக்கும். இப்போ நான் சோயா சாஸு, சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் சோயா சாஸு, ரொம்ப நிறைய போட்டால் கசக்கும். சோள மாவை தண்ணியில் கரைச்சிருக்கோம்லப்பா, அதை ஊற்றுவோம். இது ஒரு கோதி வரட்டும், இந்த காளானை போட்டுருவோம். ₹50 இருந்தால் போதும் பெத்தாருங்களா. வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர் சாப்பிட்லாம். 1 கிலோ முட்டைக்கோசை வாங்கி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இது கடையிலனா ஒரே ஒரு குட்டி கப்பில் தான் கொடுக்கலாம். ₹30-40 சொல்கிறேன். நீங்கள் அழகாக வீட்டில் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். ஈஸி தான். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. பாருங்கப்பா, ரோட்டு கடைக்காரன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனே வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.